மத்தியிலே நமக்கு கிடைக்கும் ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி. அடுத்து ஆர்எஸ்எஸ் இப்படிப்பட்டது, அதை இப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் பலவாறாக சொன்னார். உரிய மறுமொழிகளை கூற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திருமிகு பாலபாரதி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். புதிய தலைமுறை நேயர்களுக்கும் மரியாதைக்குரிய நமது நெறியாளர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு நெறியாளருக்கு ஒரு 2 கேள்வி வச்சுருக்கேன், கேட்கலாமா? ஒரு கேள்வி, மழை எங்கிருந்து பொழியும்? மழை எங்கிருந்து பொழிகிறது? மேகத்திலிருந்து, இன்னும் ஆழமாக போனால் கடலில் இருந்து சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். நான் என்ன செய்வேன்? 4 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பேப்பர்ல பார்த்தேன், வந்தே பாரத் ரயில்ல இருந்து மழை பொழிந்தது. நான் நேற்று ஒரு பஸ்ல போனேன், திராவிட மாடல் பஸ்ல போனேன், திராவிட மாடல் பஸ்ல போனேன். புரிஞ்சிருச்சு. பயணிகள்லாம் உள்ள உட்கார்ந்துட்டாங்க, திடீர்னு மேல இருந்து மழை கொட்டுது. ஐயோ மழை கொட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது பக்கத்துல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதுல அவங்க பாருங்க எவ்வளவு உரமானவர், எல்லாம் பகவான் திரும்பை. இது ஏசி ட்ரெயின், வைஃபை கனெக்ஷன், டிவி இருக்கு, விமானம் மாதிரியே இருக்கு, அதோட வருண பகவான் வந்து ரயிலையே மழை பொழிகிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வசதி படைத்தவர்கள் வந்தே பாரத்தில் செல்வார்கள். அவர் சொன்ன பேருந்தில் உங்கள் தொழிலாளர்கள் தான் செல்வார்கள். மாடல் பேருந்துலயும் அது மாதிரி பல நிகழ்வுகள் பத்திரிகை செய்தி தினசரி செய்திகளை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். இது வந்து என்னுடைய உரைக்கு உள்ள அவரு வர்றாரு, அவருக்கு நான் வழியை அடைச்சிட்டேன், அதனால நீங்க டோரை லாக் பண்ணிருங்க. அவருடைய கேள்விக்கு அப்புறமா இல்ல இல்லம்மா, சரி பேசி முடிச்சிருக்கேன். வந்தே பாரத் ரயில் இருக்கு பாருங்களேன், இதுதான் சகோதரர் திரு ராமலிங்கம் அவர்கள் சொன்ன தேசிய மாடல். 2வது கேள்வி, ரயில் வேகமா வருது, மாடு ரயிலுக்கு எதிராக வருது, ரயில் மாடு மேல பாய்ச்சது, மாடு ரயில முட்டுது, இதுல யாருக்கு சேவம்? ஒரு ஆட்சியில் மாட்டிற்கு வலிமை அதிகமாக இருக்கும், இன்னொரு ஆட்சியில் தொடர்வண்டிக்கு வலிமை அதிகமாக இருக்கும். ஆட்சி எப்படியோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டியது. இதுவும் வந்தே பாரத் ரயில் தாங்க. டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த ரயில் மாடு வந்து முட்டுது, மோதிடுச்சு. மோதுனா மாடு தானே செத்துருக்கணும். ரயிலினுடைய முன்பாகம் பூரா உடைஞ்சு வாட்ஸ்அப்ல சமூக வலைத்தளத்துல டிவி எல்லாம் வந்தது. இந்த வந்தே பாரத் ரயில் வந்த பிற்பாடு 2 நகைச்சுவை நடந்திருக்கு. இதுதான் தேசிய மாடல், இதுதான் தேசிய மாடல். ஒரு மாட்டையே ஒரு தொடர்வண்டி கருணையோடு அணுகும் இந்த ஆட்சியில் மக்களை அணுக மாட்டார்களா? இந்த வந்தே பாரத் ரயில் எப்படி இருக்கோ அது மாதிரி சகோதரர் திரு ராமலிங்கம் அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். ஆர்எஸ்எஸ் என்பது தீய சக்தி அல்ல, ஆர்எஸ்எஸ் என்பது அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டது, ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொன்னீங்க. கோட்ஸே ஆர்எஸ்எஸ் உறுப்பினரா இல்லையா? உங்கள நக்சலைட் அமைப்பு உங்களுடைய துணை அமைப்பாக இருந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நக்சலைட் அமைப்பை அதனுடைய துணை அமைப்பாக வைத்துக் கொண்டு எத்தனை ஆண்டு காலம் இந்த நாட்டிலே அராஜகங்களும் அக்கிரமங்களும் கொலைகளும் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஓரிருவரை உதாரணம் காட்டுவீர்களே, ஆனால் இன்றைக்கு கூட ஒரு தூத்துக்குடி பகுதியிலே மணல் திருடர்களை பிடித்த ஒரு விஓவை அடித்து கொலை செய்தவர்கள், அதே போல் ராணுவ வீரரை அடித்து கொலை செய்தவர்கள் திமுககாரர்கள். ஆக திமுககாரர்கள் பூரா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆக நீங்கள் அடையாளம் காட்டுவதென்றால் நாங்கள் ஏராளமாக அடையாளம் காட்டுவோம். ஜாக்கிரதையாக கையாள வேண்டும், ஒரு கேள்விக்கு எச்சரிக்கையாக கையாள வேண்டும். இப்படித்தாங்க நான் கேட்ட கேள்வி. 1, மக்கள் ஒரு கேள்வி கேட்டா பாரதிய ஜனதா கட்சி ஒரு பதில் சொல்லுங்க. அதுதான் தேசிய மாடல், அதுதான் தேசிய மாடல். கேள்வி வச்சிடறேன். இப்ப நெறியாளர் கேட்க போகிறார். இந்த இரண்டு கேள்விகளுக்கும் எங்களுக்கு பதில் வேண்டும். சம்பதம் தானே? நான் நெறியாளராக கேட்கிறேன். இரண்டு கேள்விகளும் எங்களுக்கு தேவையான கேள்விகள். இரண்டிற்கும் பதில் தேவை. சரிதானே? இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்கள். உங்கள் கேள்விக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதான் நான் சொன்னேன். அதாவது கோட்ஸ் நாங்க இல்லன்னு சொல்ல கிடையாது. இல்லை, உங்கள் பதில் இல்லன்னு சொல்ல கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா கோட்ஸ் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் அது போன்ற பெயர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதான் உதாரணம் கேட்டேன். ஒண்ணுன்னா 100 அங்க இருக்கு, 150 உங்ககிட்ட இருக்கு. என்ன உங்கள் பதில்? உங்களோட தவறுகள்ங்கிறது சாதாரண தவறுகள் செய்தவர்கள் அல்ல. நீங்க பதில் பெற்றுக்கொள்ளும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தவறுகள் ஏராளம் பட்டியல் போடுறதுக்கு ஆன மேடம் இது அல்ல. இப்ப இருக்கிற தலைப்பு தேசிய மாடல் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சியா? இதுல இருக்கக்கூடிய தவறுகளை பற்றி நீங்க ஆராயணும் நினைச்சுக்கிறேன். நான் ஆராய தயார். அதுக்கு விவாதம் போடலாம். சரி சகோதரர், ஏன் டென்ஷன் ஆகிறாருன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. நான் ஜாலியா தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க இறங்கி வாங்க, கொஞ்சம் கூலா இருங்க, கொஞ்சம் யதார்த்தமா ஒரு நகைச்சுவையா ஒரு இயல்பா என்னோட பேசுங்க, மக்களோட பேசுங்க. எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? உங்களோட பேசுறதா அந்த கேள்விதான் இந்த கேள்வி. சரி சகோதரர், கேள்விதான் இந்த கேள்வி. நீங்க உங்க கட்சியில ஒரு முக்கியமான நீங்க இல்லையா மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்த காலத்துக்கு பின்னாடி இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசுறீங்கன்னா நீங்க இடைப்பட்ட காலத்துல நடத்தப்பட்ட உங்களுடைய அராஜகங்கள் எவ்வளவு இதெல்லாம் நாம பார்க்கணும்ல. மீதி தரவுகளை அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கேள்வி, அப்படியான ஆர்எஸ்எஸ்ல கோட்சே உறுப்பினராக இருந்தார். மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றவர் கோட்சே தான். கோட்சேவுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது, அரசாங்கத்தினுடைய ஆவணத்தில் இருக்கு. கோட்சே வந்து ஆர்எஸ்எஸ், அவரும் இந்து தான். மகாத்மா காந்தியும் ராம் ராம் அப்படின்னு கும்பிட்டார். கடைசியா துப்பாக்கி இதில் முதல் குண்டு பாஞ்சோடனே ராம் ராம்னு. அது இவரும் இந்து தான், அவரும் இந்து தான். இவரும் ராமரை வழிபட்டார், அவரும் ராமரை வழிபட்டார். ஆனால் பிரார்த்தனையிலிருந்து வெளிவந்த அந்த ஒரு மனிதரை, அந்த மகாத்மா காந்தி என்ற முதியவரை ஆயுதத்தால் துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விட்டு ராமலிங்க சகோதரர் சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்முறை கட்சியா? சரி, அடுத்த கருத்துக்கு நகரலாம். ஆகவே ஆர்எஸ்எஸ் என்பது வெறுப்பை அரசியலாக விதைக்கிறது. வெறுப்பை விதைத்தால் வெறுப்பை தான் நீங்கள் அறுப்பீர்கள். ஆகவேதான் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு இந்திய நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் அது உகந்த ஒரு தத்துவம் அல்ல. அது ஏற்கனவே இந்திய நாட்டை இந்து மத நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து அதனுடைய கொள்கையும் அதனுடைய சித்தாந்தமும் படுதோல்வி அடைந்தது. அதை படுதோல்வி அடைய செய்ததுதான் மகாத்மா காந்தியினுடைய உயிர் தியாகம். அந்த உயிர் தியாகத்தோடு இணைந்ததுதான் இந்த திருப்பூர் மண்ணிலே மூவர்ண கொடியை உயிர் வாழாலும் நான் கீழே போட மாட்டேன் என்று இருக்கிறாரு குமரன். அந்த திருப்பூர் குமரனை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய வழிகாட்டியாக கொண்ட இந்த திருப்பூரில் சகோதர டென்ஷனே ஆக வேண்டாம். நான் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இந்த திருப்பூரை பற்றி பேசின பாருங்களேன், நாகரிகத்தினுடைய நகரம். உலக மக்களுக்கெல்லாம் ஆயத்த ஆடைகளை பின்னல் ஆடைகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திரம் இந்த திருப்பூர் நகரம். இன்றைக்கு தொழிலாளியா போய் அண்ணே ஒரு வேலை கொடுங்கனே அப்படின்னு ஒரு தம்பி நிற்பார். நாளைக்கு அவரு திருப்பூர்ல தான் அந்த மேஜிக் நடக்கும், முதலாளியா மாறி நிற்பார். தொழிலாளியாக மாலையும் முதலாளியாக அடுத்த நாள் காலையும் மாறக்கூடிய அளவிற்கு தொழில் வளர்ச்சி மிக்க ஒரு நகரம் இந்த திருப்பூர் நகரம். அப்படிப்பட்ட இந்த திருப்பூர் இப்ப எப்படி இருக்கு? பஞ்சு ஏற்றுமதி செய்யப்படுகிறது, நூலை இறக்குமதி செய்கிறார்கள். அந்த நூலுக்கு ஜிஎஸ்டி வரி எப்போ வருஷா வருஷம். அந்த பஞ்சை ஏற்றுமதி செய்துவிட்டு நூலை இறக்குமதி செய்கிற பொழுது இந்த பின்னலாடை ஜவுளி தொழில் தம்பி சேகர்லாம் வந்திருக்காருல்ல, இந்த திருப்பூர் நகரம் எப்படி இருந்த நகரம்? வேலைக்கு ஆள் தேவை ஆள் தேவை ஆள் தேவை, எங்க பார்த்தாலும் போர்டு கிடைக்கும். இந்த கருத்து புரிந்தது. அடுத்த சுற்றில் மீண்டும் நான் வருகிறேன். இந்த நிலைக்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் ஒரு காரணமா இருந்தது, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஒரு காரணம், இந்த வரிகளுக்கு காங்கிரஸ் ஒரு காரணமா இருந்தது. பேராசிரியர் வித்திட்டது காங்கிரஸ் தான். ஒரு நொடி கல்யாணத்தில் இருக்கிற காங்கிரஸ் தான். ஒரு நொடி முடிச்சறேனே, இரண்டாவது சுற்றுல முடிச்சறே. ஆகவே இந்த ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை இருக்குல்ல, பஞ்சை ஏற்றுமதி செய்துட்டு நூலை இறக்குமதி செய்த போது ஜவுளி தொழில் திருப்பூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை 8 மாவட்டங்களுக்கு மேல் இந்த நெசவு தறி ஒரு மனிதனுடைய இதய துடிப்பு நிற்கும் பாருங்க, அது மாதிரி அது மெல்லிசா அடங்கிட்டு இருக்கு. தேசிய மாடல் தொழிலாளர்களை கவனிக்கவில்லை என்கிறீர்கள். ஆகவே இந்த தேசிய பாஜக மாடல் என்பது நூலாக தொங்குகிறது, இந்த நூலாகவும் தொங்குகிறது.